அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் பாரதராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கெரியர் கைடன்ஸில் அக்ரி சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அக்ரிக்கான 2024க்கான ரேங்க் லிஸ்ட்டு விட்டாச்சு. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. 12th முடித்ததுக்கப்புறம் அக்ரியை நான் ஒரு படிப்பாக எடுத்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற பொழுது இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டை வச்சு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் எவ்வளோ, 7.5 ரிசர்வேஷன் எவ்வளோ, இது எல்லாம் போக எவ்வளோ சீட்ஸு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வராங்க, அந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் அலாட் ஆகியிருக்காங்க, அந்த சீட்டை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட்டையும் வச்சு இந்த வருஷம் 2024 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட்டாப்பில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்க போகிறேன். ரெண்டு டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட்டே விட்டுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சு. அது என்ன விஷயம்னு பார்த்தலாம். இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட்டு, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலே நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட்டு 2024 ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய திவ்யா ஜி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை எம்பிசியில் வராங்க. 200 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க. அதே கேண்டிடேட்டை திவ்யா ஜி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை எம்பிசி டிஎன்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லேயும் 200 கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல் ரேங்க் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்மிளா அண்டு மயூரின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்மிளா அண்டு மயூரின் 200 கட் ஆஃப், 200 கட் ஆஃப் ஜென்ரல் ரேங்கில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்டு தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கலாம், ஒரு 199 சுப்புலட்சுமி எடுத்துக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஜென்ரல் ரேங்கில் 5th பிளேஸில் இருக்கிறாங்க. 199.50 கட் ஆஃப் அதே கேண்டிடேட். இங்கே சுப்புலட்சுமி பார்த்தீங்கன்னா அதே 199.50 ஓவரால் ரேங்கில் 5th பிளேஸ் அண்டு கம்யூனிட்டி ரேங்கில் 4th பிளேஸ். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அதே கேண்டிடேட்ஸு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எதில் சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஸ்டூடெண்ட்டை அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இப்போ திவ்யாங்கிற கேண்டிடேட்டை நமக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இவங்க சீட் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், யாழினி எம் தமிழ்நாடு ரேங்கிங்கில் கம்யூனிட்டி ரேங்கில் 14th பிளேஸில் இருக்கிறாங்க. 199.0 அதே கேண்டிடேட்டை அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், யாழினி டி 199.00 அதே ரேங்க்கு ப்ளஸ்ஸு கம்யூனிட்டி ரேங்கில் 10th பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கேண்டிடேட்டை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எதில் சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து நம்மளோட கட் ஆஃப் கொஞ்சம் மாறும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஜென்ரல் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வச்சு இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை பார்க்க போகிறேன். செகண்ட் கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தவங்க நிறைய பேர் செகண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு வேணான்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க, அல்லது வேறு காலேஜுக்கு போயிடுவாங்க, அல்லது ப்ரைவேட் காலேஜில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜுக்கு வருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்ச கேண்டிடேட்ஸு எனக்கு ப்ரைவேட் காலேஜில் பெஸ்ட்டான காலேஜாக போகணும் அப்படிங்கிறனால அந்த சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு செகண்ட் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜை மாற்றுவாங்க. இதெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறனால நம்ம 2024 எக்ஸ்பெக்டட் கட்டாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். செகண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட்டு மொத்தம் 600 பக்கம் இருக்குது. இந்த 600 பக்கத்தில் மொத்தம், இந்த 600 பக்கத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் மொத்தம் 26,961 கேண்டிடேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கூப்பிட போகிறாங்க. அதனால் கவுன்சிலிங்கில் கூப்பிட்ற எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
செகண்ட் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்காதவங்களுக்கு அடுத்த ரவுண்ட்லயும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கல, அதனால எனக்கு சீட்டு அக்ரில சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். உங்களால பிரைவேட் காலேஜ்ல அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா அதோட கட் ஆஃபையும் நான் ரேங்க் லிஸ்ட் வச்சு கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்ல எத்தனை ரேங்க்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசர்வேஷன் எல்லாமே போக நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட் 1235 சீட். இதுல இந்த ஓப்பன் கேட்டகரிக்கு மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அலாட் ஆகுது, 31%லனா 383 சீட். இந்த 383 சீட்டு அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். இப்போ இந்த 383 சீட்டில் எத்தனை பிசி கேண்டிடேட் போகிறாங்க, எத்தனை எம்பிசி கேண்டிடேட் போகிறாங்க, எத்தனை எஸ்சி கேண்டிடேட் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோட கட் ஆஃப் மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபேக்டர். இப்போ இந்த 383 சீட்ஸுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன ஓப்பன் கேட்டகரிக்குன்னா 194.00 இந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும். ரேங்க் கொஞ்சம் வேரி ஆகலாம் நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன்ல இருந்து, பட் மார்க் வந்து 194 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 389 அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரியோட ரேங்காக இருக்கும். ஓப்பன் கேட்டகரினா கம்யூனிட்டி இல்லாமல் கம்யூனிட்டி செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காங்களா அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் வந்து 389 இருக்கும். பிசி கேண்டிடேட்டுக்கு 26.5% ரிசர்வேஷன், 327 சீட்டு. இதில் ஓப்பன் கேட்டகரியில் 152 பிசி கேண்டிடேட்டு சீட் எடுத்திருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 327 சீட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பிசி கேண்டிடேட். பிசி கேண்டிடேட்டை தவிர வேற யாரும் அந்த 327 சீட்டில் போக முடியாது. இந்த 152 சீட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 383 சீட் இருக்கு இல்லையா ஓப்பன் கேட்டகரி, அந்த ஓப்பன் கேட்டகரியில் இந்த 152 பிசி கேண்டிடேட் போயிருக்கிறாங்க. அதனால பிசி கேண்டிடேட்டில் 152 பேருக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷம் 2024 பிசி கேண்டிடேட்டுக்கு 189 மார்க்காகவும், எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் வந்து 1156, எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் 499 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், 189 வரைக்கும் இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். பட் ரேங்க் அப்படிங்கிறது நம்ம இப்போ எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 189 கட் ஆஃபில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ 189 1098 ரேங்கில் ஆரம்பிக்குது. 189 கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். 189 இந்த பேஜ், இந்த பேஜ்லேயும் 189 இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேஜ்லேயும் 189 இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த பேஜ்லேயும் 189 இருக்கிறாங்க. ஸோ 189 எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதனால் இந்த 189 மார்க் அப்படிங்கிறது மாறாது. ஆனால் நம்ம இந்த ப்ரிடிக்ஷனில் ரேங்க் மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 499 அப்படிங்கிறது அவங்களோட கம்யூனிட்டி ரேங்காக இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஜென்ரல் ரேங்கும் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 189 மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீமுக்கு 3.5 ரிசர்வேஷன், 43 சீட்டு. ஓப்பன் கேட்டகரியில் 12 கேண்டிடேட் சீட் எடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 185.50 கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்யூனிட்டி ரேங்க் 58, ஜென்ரல் ரேங்க் வந்து 2093 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 20% ரிசர்வேஷன், 247 சீட்டு. எம்பிசிக்கு தனியாக அலாட் ஆயிருக்கு. எம்பிசி ப்ளஸ் டிஎன்சி ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 181 கேண்டிடேட்டு ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட்டாக 189.5050 இருக்கும். அவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 1113, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 444 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 16% ரிசர்வேஷன், 198 சீட்டு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் 44 கேண்டிடேட்டு ஓப்பன் கேட்டகரியில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களோட எஸ்சி கேண்டிடேட்டோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் 2024 185 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் 2227 இருக்கும். அவங்களோட எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 257 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2% ரிசர்வேஷன், 25 சீட்டு அவங்களுக்கு கம்யூனிட்டிக்கு அலர்ட் ஆகிருக்கு. 5 கேண்டிடேட் வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இந்த வருஷம் 185 அவங்களோட கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஜென்ரல் ரேங்க் வந்து 2350 அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 39 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1% ரிசர்வேஷன், சீட் வந்து 12 ஓபன் கேட்டகரியில் ஒரு கேண்டிடேட் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 184.50, எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் வந்து 2434, எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 18 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு இந்த மார்க்கு இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்க்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும், மார்க் ரொம்ப குறையாது, பட் இதுலேருந்து ஒரு மார்க் அல்லது இதே மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரேங்க்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, அது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே சீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மார்க் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்த எல்லாருமே காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்தவங்க நிறைய பேர் செகண்ட் ரவுண்டுக்கு வரமாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எக்ஸிட் ஆகி போயிடுவாங்க. அப்போ அந்த பிளேஸ் வேகன்சியாக இருக்கிறப்போ இன்னும் நிறையா கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இது ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் காலேஜ் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு செகண்ட் ரவுண்டில் இதோட கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் காலேஜில் போய் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில சொல்லிடுறேன். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 4000 கட்டுற மாதிரி இருக்கும். அதர் ஃபீஸஸ் வந்து ஒரு 18500. ஒன் டைம் பேமெண்ட் ஃபீஸ் ஒன்று இருக்குது, அது ஒரு 10925 ரூபா. டோட்டலாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் டயத்தில் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை தவிர 33925 ரூபா அட்மிஷன் போடுறப்போ கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன கட் ஆஃபில் இருக்கோம் எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாமே இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிசி, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே 3 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறப்போ இது எல்லாமே கேட்பாங்க, அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் 2024 ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.